அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி ராஜயோகத்தை தருமா, திடீர் ராஜயோகத்தை தருமா, உண்மையிலேயே ராஜயோகத்தை தருமா என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அவர் ஆறாம் இடத்திலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறார். ஆறாம் இடத்திலே நீசபங்கமாகி இருக்கிறார். அதனால் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தர முடியாத ஒரு நிலைமையில் தான் குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பகவான் அதிசார பெயர்ச்சியாக ஏப்ரல் 5 முதல் செப்டம்பர் 16 வரை உங்கள் ஏழாம் பாவகமான கும்பத்திற்கு செல்கிறார். அதாவது ஏப்ரல் 5 தேதி பெயர்ச்சி ஆகிறார் கும்பத்திலே, அவர் அப் டு செப்டம்பர் 16 வரலும் அங்கே இருக்கிறாரு. ஸோ அது வரலும் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் நமக்கு எப்படி ஒரு நல்ல பலனை தருமோ அந்த நல்ல பலனை தரும். ஏழாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீண்ட நாளாக திருமண வரன் தேடியும் அமையாமல் இருப்பவர்களுக்கு திருமண வரன் அமையும். ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் நடைபெறும். பிள்ளைகள் வகையிலையும் கடந்த காலத்தில் இருந்த மனக்குறைகள் அகன்று அவர்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அவர்களுக்கு சுபகாரிய நிகழ்ச்சிகள் முன்னின்று நீங்கள் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அதாவது ஏழாம் பாவத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக. அதனால் வந்து ஆரோக்கியமும் மேம்படும். ஒரு தெளிந்த சிந்தனையில் நீங்கள் முடிவெடுப்பீங்க. இன்னும் சொல்ல போனாக உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் உண்மையிலே ராஜயோகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாக கண்டிப்பாக உங்களுக்கு குரு திசையோ அல்லது செவ்வாய் திசை அல்லது உங்கள் ராசியாதிபதியோட சூரிய திசையாவது நடக்கணும், அல்லது ஒரு யோகி கிரகத்தோட நட்சத்திரம் சாரம் வாங்கின திசை வந்து நடந்தாக நிச்சயமாக திடீர் ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக அஸ் இட் இஸ் நார்மலாக தான் இருக்கும். இப்போ நாம் இங்கே சொல்கிறது வந்து ஒரு கோச்சார பலன், பொது பலன்கள் மட்டுமே. இப்போ ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் கிரகங்களின் வலிமை மற்றும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியும் ஃபேவரபுளாக இருந்துச்சுனாக நிச்சயமாக ஒரு திடீர் ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இப்போ இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், பணப்பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வரும். நீங்கள் வேலை செஞ்சுட்டு பணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்க அந்த பணம் வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து உங்கள் கைக்கு வரும். நீங்கள் யார்ட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்க, இல்லை கடந்த காலத்தில் கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கொடுக்க முடியாமல் சில சந்தர்ப்பங்களில் வாக்கு கொடுத்துட்டு அதுக்காக கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அந்த சூழ்நிலை இப்போ மாறும். உங்களுக்கு நீங்கள் வாங்கின இடத்துல கடன் போட்ட இடத்துல வந்து கொஞ்சம் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். அப்போ பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும். ஸோ நம்மளுடைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் நம்ம இல்லத்தில் நடைபெறும். குருவோட 5 பார்வையாக உங்களுடைய 11 வீட்டை பார்ப்பதால், 11 பாவத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து லாபங்கள் மேம்படும். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதில் வந்து இத்தனை நாளாக இருந்ததை விட 1% அல்லது 10% இல்லை 100% உங்களுடைய தகுதி, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக லாபங்கள் ஏற்படும். அடுத்ததாக குரு 7 பாவகத்தில் சதய நட்சத்திர சாரத்தில் போகும்போது உங்களுக்கு 10 பாவகத்தில் ராகு இருக்கிறார், நீசமான ராகு இருக்கிறார். அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்கள் அல்லது அந்நிய மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில் வளர்ச்சிக்கு, அல்லது அவங்க மூலம் உங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும். அதே போல் சிம்மராசிக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு இடமாற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் ஃபேவரபுளான இடமாற்றத்தை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த இடமாற்றம் சாத்தியமாகும். இப்போ அரசு உத்தியோகத்திலே இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து நிலுவைத் தொகை ஏதாவது வராமல் இருந்தால் அது இப்போ வரும். அடுத்ததாக தொழில் ப்ரெஷர் கொஞ்சம் இருந்திருக்கும், அந்த தொழில் ப்ரெஷரும் அல்லது மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் விலகும். அதே போல் ஏழாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னாக்க 5 பார்வையாக 11 பாவகத்தை பார்ப்பதால் லாபங்கள் ஏற்படும். அதே போல் மூத்த சகோதரர் வகையிலையும் உங்களுக்கு ஒரு ஆதரவு ஏற்படும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்ததாக தன்னுடைய 9 பார்வையாக உங்களுடைய 3 பாவகத்தை பார்ப்பதால் உங்களுக்கு முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும்.
முயற்சி தடைகள் விலகும். நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷனால் பல நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய தகவல் தொடர்பு மூலம் வெளியூரில் வெளிநாட்டிலேயோ இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவங்க மூலம் ஒரு நல்ல செய்தியே உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. அவங்க மூலம் உங்களுக்கு ஒரு தொழில் வளர்ச்சியோ அல்லது தொழிலுக்கான வாய்ப்போ பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, நிச்சயமாக கடந்த காலத்தில் வந்து ஒரு கருத்து வேறுபாடோ பிரச்சனையோ இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம். இப்போ ஏழாம் பாவகத்தில் குரு வர்றதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கும். ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார். அதனால் நீங்கள் எந்த எதிர்ப்பை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. தொழிலில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே இருந்தாலையும் அதை நீங்கள் எதிர்த்து ஜெயிப்பீங்க. மேலும் சில பேர் வந்து வம்பு வழக்குகளில் சிக்கியிருந்தால் கூட அதில் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு தீர்ப்போ அல்லது ஒரு நல்ல ஒரு செய்தியோ நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இல்லை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்க, கூட்டாளிகள் உங்களை புரிஞ்சிக்கிட்டு நிச்சயமாக உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதே போல் இந்த குரு வந்து சதயம் நட்சத்திரத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ நீங்கள் வேலை தேடுறீங்க, அந்த நேரத்தில் வேலைக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க நிச்சயமாக அது அமையும். உங்களுக்கு வெளியூர் வேலையோ அல்லது வெளிநாட்டு வேலையோ தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து இந்த நேரத்தில் அமையும். மொத்தத்தில் வந்து இந்த திடீர் ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். கடந்த காலத்தை விட மிக சிறப்பான ஒரு நிலைமை ஏற்படும். உங்களுக்கு நல்ல தசாபுக்தி நடந்தால் நண்பர்களே மிகவும் சிறப்பாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் மூலம் இதன் மூலம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதே போல் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக உண்டு. நன்றி, வணக்கம்.